நாளை ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்தியாவில் மிக குறுகிய காலத்தில் மிக வேகமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்தித்த ஒரு துறை இருக்குமானால் அது ஐடி துறை. இளைஞர்கள் படையெடுக்கக்கூடிய கனவு துறைகள்ல அதுவும் ஒரு துறையாக இருந்தது. அது சார்ந்த விவாதம் இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஒரு சில நிறுவனங்கள்ல சமீபத்தில் ஒரு முக்கியமான நிறுவனத்தில் பெரிய அளவுக்கான ஆட்குறைப்பு, இனி உங்களுடைய பணி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணுவோம், எங்களுடைய ஆர்கனைசேஷனை மறுசீரமைக்கிறோம், ஆகிய காரணத்தினால உங்களை பணியிலிருந்து நீக்குகின்றோம் என்று பலருக்கு இந்த ஒரு பிங்க் நோட்டீஸ் என்று சொல்வார்கள், அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு பெரிய விவாதம் எழுந்து இருக்கிறது. இதை தாண்டி சில போராட்டங்கள்லாமும் நடந்திருக்கின்றன. ஐடி துறையுடைய செயல்பாடு, அதனது அமைப்பு, இது சார்ந்த பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது விதிமீறிய செயலா, இது தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த பல அமைப்புகள் கொண்ட ஒரு துறையாக இது இருந்திருக்கிறதா, இல்ல அது நிறுவனங்களுடைய தார்மீக உரிமையா, அந்த நிறுவனத்தை தான் விரும்பியது போல் மறுசீரமைப்பது என்பது அந்த நிறுவனங்களுக்கு உண்டான உரிமையா, இஸ் தட் தேர் ப்ரெரோகேட்டிவ், பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேர்களே, இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த ஐடி நிறுவனங்களுடைய செயல்பாடு குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த லே ஆஃப் என்று சொல்வார்கள், பெரிய அளவுக்கு தங்களுடைய ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வைபவத்தில் சில நிறுவனங்கள் இறங்கியிருக்கின்றன. இதுதான் விமர்சனங்கள் எழுப்பியிருக்கிறது, போராட்டத்துக்கும் விட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய லோக்சத்தா கட்சியின் திரு நாராயணன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார், மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு கனகராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். இது பல விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஒரு வரையறைக்குள் இந்த நிறுவனங்கள் வருவதில்லை, அங்க யூனியன் கிடையாது, ஊழியர் நலன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பின்னுக்கு போயிருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல அமைப்புகள் வைத்து வருகிறார்கள். ஒரு குறுகிய காலத்தில் இனி உங்களுடைய சர்வீஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பெரிய அளவுக்கு பல ஊழியர்களுக்கு இந்த ஒரு பிங்க் நோட்டீஸ் கொடுப்பது அப்படிங்கிறது சரி? அதுக்கு முன்னாடி வேலை அப்படின்னா என்னன்னு நான் விளக்க விரும்புறேன். வேலைங்கிறது ஒருத்தருக்கான உரிமையோ இல்ல ஒரு நிறுவனம் அளிக்கிற பிச்சையோ கிடையாது, அது ஒரு வாய்ப்பு. அது ஒரு நிறுவனத்துக்கும் ஊழியர் ரெண்டு பேருக்குமான வாய்ப்பு. ஊழியர் அவருடைய திறமைய வச்சு பொருள் ஈட்டுறதுக்கு அது அவருக்கு வாய்ப்பு. உங்களால எனக்கு இந்த வேலை நீ குடுன்னு டிமாண்ட் பண்ண முடியாது. உங்க வேலையை நான் செய்வேன் நாளையில இருந்து என்னால டிமாண்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு ஊழியரை வச்சு பொருள் ஈட்டுறதுக்கு அந்த நிறுவனத்திற்கு வாய்ப்பு. ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு வேலைங்கிறது. இதை விட சிறந்தது எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த வேலையை விட்டு போவேன். அதே மாதிரி இவரை விட சிறந்தவர் இன்னொருத்தர் இருக்கார், இவர் சரியில்லைன்னு அந்த நிறுவனத்துக்கு தோணுச்சுன்னா அவரை வெளியில அனுப்புறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி எனக்கு வெளியில வேலை தேட எல்லா உரிமையும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் வெளில தள்ளுறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கனகராஜனுடைய முதற்கட்ட பார்வையும் இதை சார்ந்து கேட்க வருகின்றேன். அதாவது அவர் சொன்னாரு, எந்த கம்பெனிலையாவது அவங்க கான்ட்ராக்ட் போடுற போது நீ அஞ்சு வருஷத்துக்கு என்கிட்ட வேலை பார்க்கலன்னா, அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீ வேலையை விட்டு போனாங்கன்னா இத்தனை லட்சம் ரூபாய் கட்டணும்னு கான்ட்ராக்ட் போடப்படுது. ஆனா எந்த நிறுவனமாவது 5 வருடம் வரை உன்னை வைத்திருப்பேன் என்று கொடுப்பது கிடையாது. சோ ஒருதலை பட்சமானது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா வளர்ச்சிகள் வாய்ப்புகள் குறித்தும் பேசுகிற போது அது ஏதோ பொருளீட்டுகிற விஷயம் கிடையாது. மனித சமூகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் நீங்க பேசுற விவசாய வளர்ச்சினாலும் தொழில் வளர்ச்சினாலும் சேவைத்துறை வளர்ச்சினாலும் அதை நோக்கி தான் போறோம். நீங்க எண்டு என்னன்னு விட்டுட்டு அதை பற்றி கவலைப்படாமல் என்ன நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்படுதோ அதை விட்டுட்டு இடையிலேயே நீங்க வந்து தொழிலை மட்டும் பாதுகாப்பது, ஜனங்களை எல்லாம் இப்படி விட்டு விடுவது என்பது சரியல்ல. எனவே ஆரம்பத்திலே நீங்க சொன்னது மாதிரி நீங்க இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியில் போராட்டம், ஜனநாயகம், அதன் அடிப்படையிலான சட்டங்கள், அந்த சட்டங்களை மீறுகிற போது அதில் தலையிடுகிற நீதிமன்ற அமைப்பு என்று இது விரிவடைந்தே வந்திருக்கிறது. ஆனா ஒரு துறையில் அந்த தொழில் வர வேண்டும் என்பதற்காக எந்த விதமான சட்ட ஏற்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பது அது ஒரு ஒரு அராஜகம் இல்லையா? நான் வந்து நினைச்சா வச்சுப்பேன், உன்னை நினைச்சா. அவர் சொன்னார் இவர் வெளியே போவதற்கான உரிமை இருக்கிறது, அது கரெக்ட். ஆனா 5 வருஷத்துக்குள்ள இவர் வெறுமை வெளியே போனா 5 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய கான்ட்ராக்ட் நிப்பந்தம் இருக்கு. ஒரு நிமிஷம், அந்த கான்ட்ராக்ட் அவர் ஆரம்பத்திலேயே ஒத்துக்கிட்டு தானே வெளியில உள்ள வந்தாரு. அந்த கான்ட்ராக்ட
என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துவரக்கூடிய நிறுவனத்தோட தான் நான் பணிபுரியவேன், அந்த ஊழியருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இப்படி பேசுவது என்பது இருக்குல்ல, வலுத்தது வாழும் என்பதற்காக சொல்றது. நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க, இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இவங்க எல்லாம் வரணும், இவங்க வந்தா அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று இவங்க. நீங்க நம்ம ஊர் சட்டம் என்ன சொல்லுது, ஒரு கான்ட்ராக்ட் என்பது ரெண்டு பேரையும் பைன் பண்ணணும், அது சட்டத்தை மீறிய செயல்னு அவருக்கு சொல்ல தெரியல. ஒரு கான்ட்ராக்ட்ல எங்கேயாவது ஒருதலை பட்சமா இருக்க முடியுமா? இப்ப ஒரு தொழிற்சங்க சட்டம் இருக்கு, ஒரு தொழிற்சங்கமே கூட எனக்கு உரிமை வேண்டாம் என்று எழுதி கொடுக்க முடியாது. அப்படி எழுதி கொடுத்தா அது செல்லாது. மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்கிறத விட அதிகமான உரிமைகள் தொழிலாளி கிடைக்கிறது மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு நிலையாணையை உருவாக்கலாமே தவிர அதுக்கு குரல் உருவாக்கினா தொழிலாளியே ஏற்றுக்கொண்டால் கூட நான் என்ன கேட்கிறேன், என்னை கொலை செய்யலாம் என்று நான் எழுதி கொடுத்தால் கொலை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு வந்து விடுகிறதா? இது நாகரிக சமூகத்தில் நாம் அனுமதிப்பது கிடையாது. இது நீங்க எக்ஸ்ட்ரீம கம்பேர் பண்றீங்க, ஒரு ஒரு வேலை செய்து ஒரு 8 மணி நேரம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு தலைபட்சமா இருக்கிறது இருப்பது அப்படிங்கிறது பொருத்தமான ஒரு விஷயமா இந்த கட்டம் வரைக்கும் இருந்தாலும், ஆனா எனக்கு எப்ப தோணுதான் நீக்குவேன் அப்படின்னா இது எந்த தார்மீகத்துல பொருந்தக்கூடிய ஒரு கட்டம் வரைக்கும் நீ இருந்தே ஆகணும்னு இல்ல, நீ வெளியில போனா நீ முன்னாடியே ஒப்புத்துக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு போவோம். அந்த கம்பெனி அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, ட்ரைனிங்காக ஒவ்வொரு வருஷமும் பில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஐடி கம்பெனிஸ். நான் சும்மா 5 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு 5 வருஷமும் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அதை நான் திடீர்னு ஒரு நாள் நான் இன்னொரு கம்பெனிக்கு போறேன் கிரீன் பாஸ்டர்ஸ் தேடி அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அது ஈடுகட்டி ஆகணும். அதனாலதான் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. திரு கனகராஜ், அதே போல நான் படிச்சுட்டு வந்தது முழுவதையும் இந்த 5 வருடத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கற போது நீங்க 2வது வருஷத்திலேயே என்னை போக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த 5 வருடத்திற்கு பிளான் பண்ணி என் குடும்பத்தை நான் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தனியார் நிறுவனத்துக்கு சேமிப்பு கொடுக்கறதுக்காக வரல. சோ ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் கான்ட்ராக்ட் என்னன்னா உங்களுக்கு நான் வெல்த் கிரியேட் பண்ணுவேன், எனக்கு நான் ஃபேமிலியை பாக்குறதுக்கு நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா வெல்த் கிரியேட் பண்ற என்னைய நீங்க எந்த நிமிஷத்துல வேணாலும் வெளியே அனுப்புவது. இப்ப அவர் சொல்றத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஜனநாயகம், அதாவது மனித குல வளர்ச்சி என்பது இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க வளர்ச்சின்னு சொல்றது உங்களுக்கு நீங்க இன்க்ளூசிவ் குரோத்னு பேசுறீங்க பாத்தீங்களா, எந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டவரையும் கூட அழைத்து கொண்டு போவது தானே. நீங்க வலுத்தது வாழும், ஃபிட்டஸ்ட் மட்டும்தான் வாழும் அல்லது மைட்டியஸ்ட் மட்டும்தான் வாழும் என்பது காற்றினுடைய இது. நீங்க சட்டம் எதுக்கு போடுறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் அல்லது இதே வாய்ப்பை அடைய முடியாதவர். நீ இப்ப அவர் சொன்னார்னா அப்போ ஒருத்தருக்கு வேலைங்க 20 மணி நேரம் வேலை பார்த்தாதான் உங்களுக்கு சம்பளம் தருவேன்னு சொல்ற அவர் ஒத்துக்கிட்டானே போறாருன்னா, நான் பசியும் பட்டினியுமாக இருந்தால் வேற வழி இல்லாம நான் போவேன். இந்த ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் பல இயல்பான பல வரையறைக்கு பொருந்தாமலே இருக்கிறது. யூனியன்கள் இருந்து இதை தாண்டி வந்து வேலை நேரத்திலிருந்து வேலை சுமையிலிருந்து பல பொதுவான வரையறைகளுக்கு பொருந்தாமலே அவுட் ஆஃப் த ட்ரீம்லயே இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தானே சார்? கண்டிப்பா இருக்கு. ஆனா அது அது அந்த ஊழியருக்கு தெரிஞ்சுதான் அவர் வராரு. இப்ப யாரும் என்ன வந்து நீ ஆபீஸ்ல 8 மணி நேரம் இருந்தே எனக்கு விரும்பியே நான் கொத்தடிமையா இருக்க முடியுமா? இது நீங்க கொத்தடிமையோட கம்பேர் பண்ற அளவுக்கு இது மோசம் இல்ல. தெரிஞ்சுதான் 20 மணி நேரம் வேலை பண்ண முடியும், ஒரு ஒரு மனிதனால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு இருக்கு. அதுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குது, வருஷத்துல 2 மாசம் வெக்கேஷன் கிடைக்குது, எல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அதை சூஸ் பண்ணி இன்டெலிஜென்டா சூஸ் பண்ண வேண்டியது அவருடைய அந்த எம்ப்ளாயியோட இதுவா இருக்கு. இல்ல இன்னும் இது வந்து பல வரையறைகளுக்குள்ள வர வேண்டிய ஒரு துறை என்றால் இல்ல இல்ல. இப்போ இந்தியால லேபர் லாஸ், மொத்தம் 400 லேபர் லாஸ் இருக்கு. அது வெறும் 3% எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் கவர் பண்ணுது, வெறும் 3% மக்கள். 5% மக்கள் கவர்மெண்ட்ல இருக்காங்க, 3% ஆஃப் பிரைவேட் செக்டர் கம்ஸ் அண்டர் லேபர் லாஸ். இவங்க எல்லாம் தான் புண்ணியப்பட்டவங்க, மீதி 97%, அதாவது 92% வந்து பாவப்பட்ட மக்கள். இங்க அவங்கள பத்தி தான் இப்ப போனோம்னா, இங்க வாசல வேலை செய்யற செக்யூரிட்டி பூக்காரம்மா இவங்கள பத்தி கவலைப்படாம மாசம் 15 லட்சமும் 10 லட்சம் வாங்கிட்டு இவங்களை பத்தி நம்ம
கவலைப்படுறது ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய துறை அப்படிங்கறதுனாலேயே பல வரையறைகள் இருந்து இதை விலக்கி வைப்பது அப்படிங்கறது எந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஆளுங்க. எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு 30 லட்சம் பேர் இந்தியா ஐடில இருக்காங்கன்னா எல்லாருமே பாக்கி பேர அந்த கிரீம் த கிரீம் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச மக்கள், அவங்களுக்கு தே நோ வாட் டு சூஸ். அதனால அவங்கள பத்தி பாக்கி பேர் கவலைப்பட வேண்டாம். தே வில் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ். மீதி 92% மக்கள் அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற மக்களை பத்தி கவலைப்படுறதுன்றது பெஸ்ட். திரு கனகராஜ். இல்ல திரு 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 நாராயணன் என்று சொல்ல விரும்புறேன். இதே ஆர்கனைஸ்டு செக்டர். இப்ப ஐ ரெப்ரசன்ட், நான் ஒரு காலத்தில் வந்து சிஐடியினுடைய மாவட்ட செயலாளர் தான் இருந்தேன். எழுதவும் படிக்கவும் தெரியாமல் 10 ஆண்டு 15 ஆண்டு வேலை பார்த்த பிறகும் நிரந்தரம் அல்லாமல் இருந்த, கரியில் உழன்று கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3003 பேர் நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். இந்த நாராயணன் போன்றவர்கள் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தா என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நீங்க அந்த தொழிலாளிக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது இவரை பத்தி பேசுறது, இவரை பத்தி பேசினா இவருக்கு இப்ப ஒண்ணுமே படிக்கல, இவர் எதுவும் செய்யல. அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன், இன்றைக்கு நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டது என்றால் ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் சண்டை போட்டு அதை கொண்டு வந்தா, நீங்க அதையெல்லாம் எப்படி மறுக்கிறீங்க? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஆனால் இந்த ரெண்டு தரப்பையும் மோத வைப்பதற்காக மட்டும் இதை பயன்படுத்துகிறீர்கள். நான் இன்று நாராயணன் கேட்க விரும்புறேன், இதே ஐடி செக்டர்ல 800 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் இவங்களை பாதுகாவலர்களை வைத்திருக்கிறார்கள்ல, அதை எடுத்து சண்டை போடுறதுக்கு அவரும் வரட்டும். நாங்க நிறைய பேரை வச்சுக்கிட்டு கனகராஜ் இப்ப இன்ட்ரெஸ்டிங்லி பார்க்கும்போது இந்த லே ஆஃப்ல அதிகமாக இந்த பிங்க் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் லெவல்ல ஒரு 15 லட்சம் அதற்கு மேல வாங்கக்கூடிய பலருக்கு தான் இந்த பிங்க் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரெஷர்ஸ காட்டிலும் குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை காட்டிலும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மிடில் லெவலவர்களுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு தான் இந்த நோட்டீஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நான் என்ன கேட்கிறேன், நீங்க நோ பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனின்னு ரெண்டு கம்பெனி சென்னையில் இருக்கு, கார் தொழிற்சாலை காருக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறோம். திரு நாராயணன், நான் சேட்டர் ட்ரீம்ஸ் சைனிக் கால்ஸ் சேட்டர் ட்ரீம்ஸ்னு ஐஎல்ஓக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அவங்க எல்லாம் 3000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய கார் தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்கள் கொடுக்குறவங்க அவங்களையும் தான் வெளியே அனுப்புறாங்க. பாஸ்கான் மாதிரியான கம்பெனிகள் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க இதை மட்டும் தனியாது, அதுக்கும் போராட வரமாட்டீங்க, இதுக்கும் போராட வரமாட்டீங்க. அவன் கேட்டா அவன் ஒப்பந்த கூலி எப்ப வேணாலும். ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா அப்படின்றதுதான். பாக்கி பேருக்கு ஏன் இந்த துறையில வந்து யூனியன் இருக்கக்கூடாது அப்படிங்கறது தான் இவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இன்னைக்கு வந்து எந்த விதமான இந்த துறை இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறதுக்கு காரணமே யூனியன் இல்லாததுதான் காரணம். வெறும் 30 லட்சம் மக்கள் இந்தியாவோட 8% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து வெறும் பாத்திர முடியாது. இந்த ஓஎம்ஆர் ரோடு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, இதனால நீங்க கடை வச்சிருக்கிறவர் ஷேர் ஆட்டோ ஓட்டுறவர் எல்லாருமே இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து 30 லட்சம் பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 80 லட்சம் பேர் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு எந்த விதமான இந்தியாவோட லேபர் லாஸ் உண்மையிலேயே ஸ்டூபிட். 400 லேபர் லாஸ் இருக்கு சொன்ன மாதிரி. எந்த ஒரு கம்பெனியும் நான் அடிச்சு சொல்லுவேன், நான் இந்த அப்சல்யூட் காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு எந்த ஒரு கம்பெனியுமே கிடையாது. அவ்வளவு சிரமமான லேபர் லாஸ் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கும் அந்த அளவுக்கு. நீங்க சொல்வது போல திரு கனகராஜ், இந்த செக்டர்ல யூனியன் கிடையாது. இந்த செக்டர் மட்டுமல்ல, ஊழியர்களும் அதே அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு மாற்று கருத்து உண்டா? இல்ல இல்ல இல்ல, ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன். தாதுமணல் கொள்ளையை யாருமே சட்டம் எதுவும் செயல்படாத காரணத்தினால்தான் ஏராளமாக எடுக்கப்பட்டது. எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னா நீங்க ஒண்ணு மட்டும் கட்டுப்பாடு இல்லைன்னா மனித வளத்தை, மனித வளத்தின் ரத்தத்தை உறிஞ்சி நீங்க லாபம் கொடுக்கலாம்னு சொல்றது எந்த வகையில ஏதோ சும்மா இல்ல 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 ரத்தத்தை உரியது ஓரளவுக்கு ஒரு இல்ல 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 நாராயணன், உங்ககிட்ட நான் கேக்குறேன், ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுல எத்தனை பேருக்கு கணவனும் மனைவியும் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தா எத்தனை பேர் குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? டு யூ ரீட் தட் ரிப்போர்ட்? இட் யூ ரீட் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. 35% மன அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி இருக்காங்க.
குடும்பங்கள் முழுவதும் அப்படியே நீங்க வாழ்க்கை நடத்துறதுக்காக நீங்க சொல்றீங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும். அதாவது ஊழியர் நல்லா இருந்தாதான் கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஊழியர்களை வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாரையும் கம்பெனிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து ஊழியர்கள் அப்படிங்கறத டிஸ்ட்ரெஸ் பண்றதா ஸ்ட்ரெஸ் பண்றது. அதான் 15 லட்சம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போய் தபகடியில தூக்கி போடுவோம் அப்படின்னா ஒரு பிங்க் நோட்டீஸ் ஒரு நபருக்கு கிடைக்குது அப்படின்னா அவரால் இன்னொரு நிறுவனத்துல தன்னை எம்ப்ளாயர் ஆக்கிக்க முடியுமா அவ்வளவு எளிமையா? அவ்வளவு பெரிய உயரத்துக்கு 15 லட்சம் கொடுப்போம் அப்ப நாளைக்கு நடுரோட்டில் எடுத்துவோம்னா நாளைக்கு நடுரோட்டில் இல்லையே நோட்டீஸ் பீரியட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள இன்னொரு வேலை தேடிக்கிறது அவருடைய சாமர்த்தியம். அவர் அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவர் எம்ப்ளாயபிள்னா அவர் ப்ரூவ் பண்ணிக்கட்டமே. இல்ல இல்ல நாராயணன் நீங்க இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு வெறுமனே 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்றாரு. இவர் போட்டிருக்கிறது 1ஆம் கிளாஸ்ல இருந்து அவர் எம்டெக்கோ எம்இஓ முடிக்கிற வரைக்கும் சேர்த்த அத்தனை அறிவையும் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காரு. 2வது விஷயம் அவரு ஏதோ கம்பெனி டேக் அதை எடுத்துக்கோ அப்படின்னு நான் அவர்கிட்ட என்ன கேட்கறேன்னா இந்த வெரி ஸ்பெசிபிக் ரிப்போர்ட் ஐஎல்ஓட உதவியோடு நடந்தது. நீங்க வேற ஊருக்கெல்லாம் இல்ல ஷைனி கார்ஸ் ஷேட்டர் ட்ரீம்ஸ் ஒரு எம்ப்ளாயி கூட நிரந்தரம் இல்லாமல் ஒரு தொழிற்சாலை இருக்க முடியுமா? அதை ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படி செய்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா? ஒரு 3000 ரூபாய்தான் சம்பளம் கொடுக்கறதுங்கிறத ஏற்கிறீங்களா? எல்லாம் இந்த மாதிரி ஒரு டெம்பரரி இல்ல எப்படி சொல்றீங்க இல்ல கம்பெனியோட பிரச்சனை கம்பெனி இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய் சாட்டிஸ்பாக்சனே இல்ல அப்படின்னு கம்பெனி இருந்ததுன்னா கம்பெனி முன்னுக்கு போக முடியாது. We won't leave it. We won't leave it. அதாவது வந்து கம்பெனி பார்த்தா போகட்டும் தொழிலாளி செத்தா சாகட்டும் நான் விட மாட்டேன். கம்பெனியும் இருக்கணும் தொழிலாளியும் இருக்கணும் ரெண்டும் இருக்கணும்னா இந்த பேலன்ஸ் இருக்கணும். அடுத்தது வாழும் என்பது ஸ்கூட்டர் இந்தியான்னு ஒரு கம்பெனி 10 வருஷம் இருந்தது ஒரு ஸ்கூட்டர் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாம வெறும் சம்பளம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. கம்பெனி இருந்தது ஊழியர்களும் இருந்தாங்க ப்ராடக்ட் இல்ல ப்ரொடக்ஷன் இல்ல பொதுமக்களோட அதாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சா இன்னொரு இடத்துல வறட்சி இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3% மக்கள் அவங்கள மட்டும் சொகுசா வாழ வச்சுக்கிட்டு அது 92 நீங்க சொல்ற அதே வார்த்தை ரத்தத்தை உறிஞ்சிருது. பொதுமக்களோட ரத்தத்தை உறிஞ்சி இந்த மாதிரி யூனியன் வச்சு அரசு ஊழியர்களுக்கோ இல்ல யாரெல்லாம் இல்ல இல்ல வாங்க நாராயணன் கட்டுமான தொழிலாளிக்கும் ஒப்பந்த தொழிலாளிக்கும் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு கார் இண்டஸ்ட்ரியில பிரச்சனை இருக்கு. நீங்களும் வாங்க உங்களை முன்னாடி என்ன செஞ்சிருக்கீங்க? இல்ல இல்ல சார் எல்லாம் செய்தவங்க நான் சொல்றது வெறும் ஐடி துறையை மட்டும் எல்லாருக்குமே ஒரு ஒரு செக்யூரிட்டி நெட்னு ஒண்ணு கண்டிப்பா தேவை. கல்வியோ இல்ல ஒரு மருத்துவமோ எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் பொறுத்தளவில் யூனியனால பெனிஃபிட் ஆக போற டார்கெட் யாரு அப்படின்றதுதான் மேட்டர். ரைட். இந்த தமிழகத்தில் நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். இது நிகழ்ச்சியில் இருவருமே சொன்னது போல ஊழியர் நலனும் முக்கியம் நிறுவனம் நலனும் முக்கியம். இதுல ஏதாவது வந்து காம்பிரமைஸ் செய்யப்படும் பொழுது நிச்சயம் அந்த ஒரு பேலன்ஸ் போகும். அந்த ஒரு பேலன்ஸ் போற சமயத்துல பிரச்சனைகள் உருவாகும். ஊழியர் நலன் எந்த எந்த காரணத்தை கொண்டும் அவ்வளவு எளிமையில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இதே போல நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஒரு பேலன்ஸ் போகாம பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம். இந்த துறை மேலும் சில வரையறைகளுக்குள்ள வரணுமா, யூனியன்கள் உருவாவது இதற்கான தீர்வா, இவையெல்லாம் நீண்டகால விவாதத்துக்கான கேள்விகள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு கனகராஜ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம்.